பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் பேட்டி. சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவித்த பின் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை வெளியிடப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் கூறினார். மேலும் பத்து மற்றும் பன்னெண்டு பதினொன்றாவது மாணவர்களுக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம் பற்றி இதுவரைக்கும் எந்த முடிவும் எடுக்கவில்லை, அதை பற்றி முதல்வர் விரைவில் அறிவிப்பார் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மாணவர்கள் கல்வி தொலைக்காட்சி மூலம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, வீட்டில் இருந்தேவும் அவங்களுக்கு எப்படி படிச்சிருக்காங்கன்னு ஒரு டெஸ்ட்டும் வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் நிருபர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது அவர் கூறியதாவது, மத்திய அரசின் நீட் ஜேஇஇ போன்ற தேர்வுகளுக்கு பயிற்சி தரும் அளவுக்கு அரசு பள்ளிகளில் பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் இல்லை, அதனால்தான் தனியார் மூலம் ஆன்லைனில் மட்டுமே பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீட் தேர்வுக்கு அரசின் சார்பில் பயிற்சி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நீட் தேர்வுக்கு 21,000 மாணவர்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் 5,800 பேர் மட்டுமே இலவச பயிற்சி எடுக்கின்றனர். கல்வி தொலைக்காட்சி மூலம் மாணவர்கள் பள்ளிக்கு வராமல் எவ்வாறு பாடங்கள் கற்கின்றனர் என்பதை அறிய திறனாய்வு பணி மேற்கொள்ளப்படுகிறது. 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வுகள் நடத்துவது குறித்து முதல்வரிடம் ஆலோசித்து அறிவிக்கப்படும். சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவித்த பின் பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை வெளியிடப்படும். இவ்வாறு அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இதை போன்ற வீடியோ கிளிப்பரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நண்பர்களே.